எதுவுமே வந்து தப்பு இல்லை, உங்களுக்கு எது கரெக்ட்னு படுதோ அதை நீங்க பண்ணுங்க, ஆனா மொத்தம் உங்களுக்கு அது ஹர்ட் பண்ணாத பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு 230 கம்பெனிக்கு ஏறி இறங்கிருவேன். நான் ஒரே ஒரு விஷயம்தான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன், நம்மளால வந்து 3 வேளை நம்மளுக்கு சாப்பாடு இருக்கா? ஜெகமே தந்திரம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது, தனுஷ் சாரோட இவ்வளோ க்ளோஸா நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஃபியூச்சர்ல என்ன கோல்ஸ் வச்சிருக்கீங்கண்ணா? இன்னைக்குமே வந்து கோல்ஸ் அதுல ஒரு பெருசா வந்து எனக்கு ஒரு ஐடியா இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஒரு நாளுமே வந்து எனக்கு ஷார்ட் டைம் கோல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த இந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எப்படி வந்து பண்ண போறோம் அப்படி, அதுக்கான ப்ராசஸ் தான் லைஃபே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இப்போ நிறைய சின்ன படங்கள் நடிச்சிருந்தா தான் உங்களுக்கு பெரிய படங்கள்ல எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். எடுத்த உடனே பெரிய படத்துக்கு போயிட்டோம்னா உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து அதோட பெருசா பண்ணணும்னு தான் தோணும். ஸோ நான் இந்த மாதிரி சின்ன நல்ல படங்கள் சின்ன சின்ன படங்கள் பண்ணது வந்ததுனாலே எனக்கு அடுத்தடுத்து என்ன இருக்குன்னா நல்ல கேரக்டர்ஸ் தான் பண்ணணும். எனக்கு அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணும், கொஞ்சம் பேசக்கூடிய கேரக்டர்ஸ் பண்ணும், நல்ல எமோட் பண்ற கேரக்டர்ஸ் பண்ணும். ஒரு கேரக்டருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அது என்டர்டெய்னிங்கா இருக்கும் அது பாக்குறதுக்கு, என்னை பார்த்தா அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படணும், என்னை பார்த்தா அவங்க என்ஜாய் பண்ணும், அந்த மாதிரி எனக்கு கோல் தான் இருக்கு. மற்றபடி அவங்க அந்த மாதிரி ஆகணும், இது மாதிரி ஆகணும், இவ்வளவு பெருசா ஆகணும் அப்படிலாம் கிடையாது. நான் சின்ன கேரக்டர் பண்ணாலுமே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, நான் பெரிய கேரக்டர் பண்ண என்னோட நீங்க தான் சந்தோஷப்படுவீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு. சூப்பர்ண்ணா. அந்த மாதிரி ஆசை இருக்கு. நிறைய நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும், நிறைய பேரோட ஒர்க் பண்ணும், நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆசை இருக்கு. ஒண்ணுன்னா கிடைக்கும் போது அதுவா வரும்போது கரெக்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும். கண்டிப்பா கிடைக்கும். மற்றபடி ஐம் ஹாப்பி வித் வாட் டைம் ஐ ஹேவ். ஓகேண்ணா, இத்தனை வருஷம் வாழ்க்கையில லைஃப் லெசன் நீங்க கத்துட்டு இருப்பீங்களா? சில விஷயம் பண்ணி இது தப்பு நடந்திருக்கு, சோ இனி இதை பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? அது எல்லாருமே பண்ற தப்பு தான், அது டிஃபால்ட்டா அது வந்து வந்துரும். நம்ம சில டைம் வந்து நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் சடன் மிஸ்டேக் அங்கங்க பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அமையுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்திருப்பேன். அதுக்கு முன்னாடியோ அது ஒரு நைட்டு சரியா தூங்கியிருக்க மாட்டேன், இல்லைனா நைட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பேன், கொஞ்சம் காலையில வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்க மாட்டேன், மைண்ட்ல வேற ஏதாவது டென்ஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து இப்போ செட்டுக்கு போனா அந்த அங்க வந்து ஒரு செட்ல யாரோ அந்த கேரக்டர் யாரோ அதுவாகவே இருந்தா அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும், அது கூட அவாய்ட் பண்ணலாம்னு தோணுது. அது ரொம்ப டெலிபரேட்டா வந்து அது ஆகும்போது இப்போ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, இவன் வந்து அசால்ட்டா பண்றான்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, இவன் வந்து ஓகே சூப்பரா பண்ண, அது 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 வந்து ஒரு 10-20 times பண்ணிடுவோம் கரெக்டா, 20-30 times பண்ணிடுவோம், ஒரு டைம் வந்து அது எப்படியோ அது தப்பாயிடுது. ஸோ அது அதை எப்படி ஓவர் கம் பண்றதுதான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஓவர் கம் பண்ணிட்டேன். சூப்பர்ண்ணா. அது ஓவர் கம் பண்ணிட்டேன், அது ஒன்றும் இல்லை, ஒரு லெத்தாஜிக் தான், ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ்னஸ் தான், அது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் இருக்க முடியாது, பட் அது இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்மளுக்கே ஜாலியா இருக்கும். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுறீங்க, நடைமுறையில இப்படிதான் நடக்குது, இப்படிதான் நடக்கும், சோ நம்ம இப்படி எல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் நம்ம தப்பு மத்தவங்க கண்டுபிடிக்கிறதோட நம்மளே கண்டுபிடிச்சு சொன்னா நல்லது தானே. அதான் சூப்பர்ண்ணா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்க கூட பேசும் போதே. ஓகேண்ணா, உங்களுடைய இந்த சக்சஸுக்கு உங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குங்களா, அது என்ன குவாலிட்டின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ரொம்ப பிலீவ் பண்றது டைம். டைமுக்கு போயிடுவேன், எங்க கூப்பிட்டாலும் டைமுக்கு போயிடுவேன். அந்த இடத்துல யூ ஷுட் பி தேர் இன் தி ரைட் பிளேஸ் அட் தி ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் எங்க நம்ம போகணுமோ அந்த இடத்துக்கு நான் கரெக்டா போயிடுவேன். என்னால வந்து எங்கேயும் லேட்டோ இல்லை என்னால ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயமோ நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால நான் ரொம்ப கீனா இருப்பேன். ஸோ அதனாலதான் மேபி அது பிளஸ் வந்து
எப்பவுமே வந்து நல்லதே நினைப்பேன், நல்லதே பேசுவேன், நல்லதே திங்க் பண்ணுவேன். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவா இருப்பேன் நான். ஜென்ரலாவே அந்த மாதிரிதான், ரொம்ப பெருசா எல்லாம் திங்க் பண்ண மாட்டேன், பெருசா எதுவும் யோசிக்க மாட்டேன். கரெக்டா இருப்பேன். கரெக்டா வேலையை நம்ம வேலையை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அது வந்து நம்மளுக்கு சேரும் அப்படின்ற ஒரு ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. நம்புவோம், ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை நம்புவேன். இது நான் இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இன்னமும் வந்து என்னோட ட்ரிவன் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எது பண்ணாலும் கரெக்டா பண்ணும், எங்க போனாலும் வந்து டைமுக்கு போயிடணும், எல்லாமே வந்து பெட்டரா பெஸ்டா பண்ணிடணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஐடியாலஜி. பண்ண முடியலன்னா முன்னாடியே சொல்லுவேன், என்னால வர முடியாதுங்க, இல்லைங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகுங்க, ஒன் ஹவர் லேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ப்ரோ, இப்போ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சினிமால வரணும், மீடியால இண்டஸ்ட்ரியில கலந்துக்கணும், உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்? என்னுடைய என்னுடைய வழிதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு சுலபமான ஒரு ஈஸியான ஒரு வழி. நிறைய ஆடிஷன் போங்க, எசிடேட் பண்ணாதீங்க, நிறைய சாய்ஸ் சூஸ் பண்றீங்க, அது சூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து நம்ம சூஸ் பண்ற இடத்துல நம்ம இல்லை. இப்போ 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 நானே வந்து என்னால இதுதான் எனக்கு வேணும் அப்படி சூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று வருதுன்னா அதை வந்து நம்ம பெருந்தன்மையை ஏத்திக்கிட்டு அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா நீங்க எலிவேட்டா கண்டிப்பா தெரிவிங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்க பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து அது நாலு பேருக்கு எப்படியாச்சும் வந்து தெரியும். ஒரு ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வேணும். இப்போ சப்போஸ் ஆக்டரா வரீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியா ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கிட்ட ப்ரோ சொல்லி விடுங்க, ப்ரோ பண்ணி விடுங்க ப்ரோ அப்படின்னு பண்றது ஈஸியா. ஆனா எத்தனை பேருக்கு அவர் பண்ணுவாருன்னு வந்து எனக்கு தெரியாது. இப்ப என்கிட்டயே நிறைய பேர் கேக்குறாங்க, இது மாதிரியா இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லி விடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் சொல்லி விடுறது பிரச்சனை இல்லை, நான் சொல்லி விடுவேன், நான் நிறைய பேருக்கு சொல்லி விட்டுருக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அது அந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும். இப்ப நான் சொல்றேன்னா வந்து அவங்க அவங்க எடுத்துக்கணும்ல. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் சும்மா ஒருத்தரை வந்து நான் சொல்றேன், ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. இப்ப என்கிட்ட ஒருத்தர் ஒரு ப்ரோ வந்து ரொம்ப நாளா வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் வாய்ப்பு வேணும் வாய்ப்பு வேணும்னு கேட்டுட்டே இருக்கு. ஆனா நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன், உங்களோட ஆக்டிங் வீடியோஸ் ஏதாவது இருந்தா அமுச்சு விடுங்க, நீங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது இருந்தா அமுச்சு விடுங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அதை அவர் சென்டே பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா வந்து என்ன ப்ரோ எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு என்கிட்ட கோச்சிக்கிறதுல வந்து அர்த்தமே ஒரு இதுவே இல்லை. நான் அவர் அர்த்தமே இல்லை. நான் வந்து சொல்லி விடுவேன், நான் வந்து நிறைய பேருக்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் யார் யார் சொல்லியிருக்கேன்னு நான் வந்து அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய ஆடிஷன் போங்க, ஹெசிடேட் பண்ணாதீங்க, ஆடிஷன் போங்க. எதுவுமே இல்லையா, உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கு, போன் இருக்கு, யூடியூப் இருக்கு, ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அழகா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி போடுங்க. நடிக்கணுமா நடிங்க, அழுகணுமா அழுங்க, சிரிக்கணுமா சிரிங்க, என்னென்ன பண்ணணுமோ பாடணுமா பாடுங்க, டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆடுங்க. பயங்கரமா வந்து எல்லாருமே பார்ப்பாங்க இந்த டைம்லலாம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுடைய டேலண்ட்டை எந்த அளவுக்கு நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றீங்க காமிக்கிறீங்க காமிங்க, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாருக்குமே புரியும். ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு வந்து பெரிய ஹீரோயிங்கெல்லாம் ஆகிட்டாங்க. ஸோ அதனால வந்து எதுவுமே வந்து தப்பு இல்லை. உங்களுக்கு எது கரெக்டும் படுதோ அதை நீங்க பண்ணுங்க. ஆனா மொத்தம் உங்களுக்கு அது ஹர்ட் பண்ணாத பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ டப் ஸ்மாஷ் எடுத்துட்டு போயிட்டு நான் டப் ஸ்மாஷ் பண்ணிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க முடியாது. நீங்க அங்க போயிட்டு அவன் சொல்றது நீங்க கரெக்டா நடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மள வந்து ரெடி பண்ணிக்கணும், நம்மளுக்கு தயார் பண்ணிக்கணும். ஒரு ஆக்டரா வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், நான் வந்து என் ஸ்கூல்ல வந்து எல்லா டிராமாலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒரு டிராமா விட மாட்டேன், ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் பண்ணுவேன். ஒரு 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 டிராமால வந்து லீடா பண்ணுவேன், இன்னொரு டிராமால வந்து குட்டி கேரக்டர் இருக்கும் அது பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ரேம்ல இருக்கிறது பிடிக்கும், அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது பிடிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கணும், அந்த ஃப்ரேம்ல சின்னதோ பெருசோ எங்கேயாச்சும் ஒன்று இருக்கணும். ஸோ அது அது எனக்கு பிடிக்கும். எல்லாரும் கைத்தட்டுறது கேட்கறது பிடிக்கும். அந்த மாதிரி உங்களை நீங்க தயாரிங்க, நிறைய ஒர்க் பண்ணிக்கீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா வந்து நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு, நிறைய தியேட்டர்ஸ்லயே நிறைய விஷயம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து நீங்க போய் சேரலாம், நிறைய கத்துக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய டேலண்ட் ஸ்பாட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இது பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ், சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே பண்ணி உங்களுக்கான டைம் வரும்போது நீங்க வந்து சூப்பராக வருவீங்க. நான் அதுதான் பண்ணேன்,
என் லைஃப்ல வந்து நான் அதுதான் பண்ணேன். நான் எல்லா ஆடிஷனும் போயிருக்கேன். நான் கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு 230 கம்பெனிக்கு ஏறி இறங்கிருக்கேன். நானும் என் நண்பன் தீபக் பரமேஷன் வந்து 2016-17-18 இந்த 3 வருஷம் நாங்கள் ஏறாத கம்பெனியே இல்லை. இந்த 3 வருஷம் ஏறி எங்களுக்கு கிடைச்ச படங்கள் தான் இவ்வளோ படங்கள். நான் நடித்த 24 படங்களும் எனக்கு ஒரு சில படங்கள் தான் வந்து மற்ற படங்களை பார்த்து கூப்பிட்டுருப்பாங்க. இந்த இரும்பு திரைக்கு அப்புறம் வந்து நான் ஆடிஷன் எனக்கு போல எல்லாரும் வந்து ஜெகமே தந்திரத்துக்கு போனேன். பட் மற்ற இடத்துலலாம் என்னை கூப்பிட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இவ்வளோ படம் வந்ததே வந்து நான் ஆடிஷன் போனேன்னா நம்ம தான் 2 படம் நடிச்சிட்டோமே இது போதாதானா? போதாது. இனிமேல்ட்டு நான் ஆடிஷன் கூப்பிட்டாலும் நான் போவோம். ஏன்னா எனக்கு ஆடிஷன் பண்ணுறது பிடிக்கும். நான் பார்க்காத ஒரு சரத்தையோ நான் பார்க்காத ஒரு கேரக்டரோ மொத்தம் பார்த்து அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிக்கும். அது ஒரு ட்ரக் தான், அது போது அது ஒன்றும் பண்ண முடியல, அது எனக்கு பிடிக்கும். அதனால நான் ஆடிஷன் போயிட்டே இருப்பேன், எனக்கு வந்து சலிப்பே ஆகாது. ஆனால் ஆடிஷன் வரலனாலும் எனக்கு ஒன்றும் அது வரலனாலும் எனக்கு வந்து கவலை இல்லை. நான் அப்படியே பண்ணுறது ஒரு அன்பறிவு. அன்பறிவு வந்து இப்போ அன்பறிவு பண்ண ஆதியோட அந்த படமும் வந்து ஜெகமே சந்திரன் அடுத்தது படமாகும். அந்த படத்துலேயும் நல்ல ரோல், சூப்பர் ரோல் அந்த படத்துல. அந்த படத்துல வந்து அஸ்வின் ராம் வந்து என்னை ஃபாலோ பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும். நானும் அவனும் ராஜாராணி, அவரும் ராஜாராணியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல ஒரு பெரிய ரோல் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிதான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எடுத்த உடனே திடீர்னு கடவுள் தோன்றி இருந்தாங்க உங்களுக்கு வரம் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. வரம் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம், எவனா எங்கேயாச்சும் நம்மளை பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு ஓகே இருவாங்க, ஓகேடா அப்படின்னு வந்து கூப்பிட்டு வரான். அப்படிதான் எனக்கு கார்த்திக் சுப்ரஷர் வந்து அப்படிதான் எனக்கு வந்து ஜெகமே தந்திரம் கொடுத்தாரு. கார்த்திக் சுப்ரஷர் அப்படிதான் எனக்கு மிரக்கல் புட்டம்புது காலையில எனக்கு கொடுத்தாரு. மித்ரன் சரவணன் சார் வந்து இரும்பு திரைக்கு அடுத்தது ஹீரோ கொடுத்தாரு. பாக்கியராஜ் கண்ணன் வந்து சுல்தான் கொடுத்தாங்க. ஸோ அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து வரும். உங்க மேல ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க பண்ற வேலையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அது மத்தவங்களுக்கு மேல அந்த நம்பிக்கை வந்து உங்க மேலயும் வரும். ஸோ அது நீங்க பார்த்துக்கினாலே போதும். இது கிடைக்கல, இது நடக்கல, இது தெரியல அப்படின்லாம் நான் யோசிக்காம நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு செம்மையா வரும். ஒருத்தர் நல்லா பாடுவான், ஒருத்தர் நல்ல அமைப்பான், ஒருத்தர் நல்லா எழுதுவான், ஒருத்தருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். உங்களுக்கு ஆனா தெரியாது எப்போ வெளில வரும் தெரியாது. என் கூட படிச்சவங்க என்னோட பயங்கரமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உடையவங்க, பயங்கரமா கலந்துக்கிறது யார் மூலமா தெரிய வரும்? இதுக்கு வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கு. இப்ப ஃபேஸ்புக்லயே போடுறாங்க, இரும்பு திரைக்கு போட்டாங்க. எனக்கு இரும்பு திரைக்கு போட்டு அப்படிதான் நான் போனேன். அப்பதான் பிரதீப்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு தம்பி ஒருத்தர் கால் பண்ணி இது மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்கு நான் வாங்கினா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. நீங்க நிறைய ஃபேக்குன்னு நினைச்சுப்பீங்க. ஆனால் நீங்க எல்லாத்துக்குமே போனாதான் உங்களுக்கு எது ஃபேக்கு எது தெரியும், எது எது ஒரிஜினல்லே உங்களுக்கு தெரியும். இது ஃபேக்கு இது ஒரிஜினலா, இது ஃபேக் இது ஒரிஜினலா நீங்க கேட்டகரைஸ் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு 6 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி டியூன் ஆவீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு கால் வைக்கும் போதே ஏதோ இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோணிடும். அப்ப நீங்க கால் எடுத்துட்டு கிளம்பிடலாம். நீங்க உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு உள்ள நுழைஞ்சாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த வைபு. அது ஒரு பயங்கரமான வைபு. அது எப்படி நீங்க வரும்னா இவ்வளவு ஆடிஷன் அட்டன் பண்ணதான் வரும். இப்ப என்ன தீபக் எல்லாம் விட்டீங்கன்னா ஒரு ஆபீஸ்க்குள்ள போயிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி வந்துடும். ஒரு ஆபீஸ்க்குள்ள போயிட்டு இருறா வரும் அப்படின்னு கூப்பிட்டு பண்ணிட்டு அந்த படம் வாங்கிட்டு எல்லாம் வந்துருக்கும். ஸோ அதனால எல்லாமே ஒரு வைப் தான். அந்த வைப் நீங்க வந்து சாதாரணமா வந்து உங்களுக்கு அந்த கலை எல்லாம் வராது. நீங்க என்ன பண்ணணும் அதை அடிக்கடி நீங்க போகணும். ஸோ நீங்க கேட்டீங்களா நிறைய குரூப்ஸ் இருக்கு. அது ஜார்ஜ் நம்ம அது இது ஜார்ஜ் அண்ணன் வந்து இதை ஒரு வேலையாவே எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து அவரு நிறைய இடத்துல வந்து போஸ்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஆடிஷன் இருக்கு போய் பாருங்க, ஆடிஷன் இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்கு போட்டுருவோம். நிறைய நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க தேடினீங்கன்னா போவோம். இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. இப்ப சத்யஜோதிஸ், அதுக்கப்புறம் KJR, இதுக்கெல்லாம் வந்து ஒரே SK Productions, இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஆபீஸ் தான் இருக்கும் மேக்சிமம்.
அட்லி சாரோட ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து ஒரே ஒரே இடத்துல தான் இருக்கும் மேட்ச். நீங்க அங்க அடிக்கடி நீங்க போனீங்கனாலே அங்க ஒரு நாலு பேர் வருவாங்க, அங்க ஒரு நாலு பேர்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இங்க இருக்குப்பா அங்க இருக்குப்பா அங்க இருக்குப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. இது இன்னொரு வழியும் இருக்கு நீங்க பண்றது. இது கிடைக்கலன்னா நிறைய ஆட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஆட்ஸ்ல வந்து சின்ன சின்ன உங்களுக்கு படத்துல கிடைக்காத ஒரு ஸ்டார்டம் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒருத்தர் செம்ம அழகா இருக்கான் படம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், திடீர்னு வந்து ஒரு நாலஞ்சு கதை ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஆட் கம்பெனிக்கு போறான்னு வைங்களேன், திடீர்னு அங்க போய் ஒரு ஆடிஷன் கொடுத்து அந்த லைன் இவன் பேஸ் வந்து அதுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா உடனே அவங்க ஓகே பண்ணிருவாங்க. அதுல நீங்க பெருசா ஆகலாம். அதுல இருந்து திருப்பி நீங்க சினிமாக்கு வர வாய்ப்பு இருக்கு. நிறைய சீரியல்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது, எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க போகலாம், எல்லாமே நம்மளுக்கு நம்ம இப்படி இப்படி வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். சினிமால வந்து இப்படி இருக்கும், 360 இருக்கும், அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும் நிறைய இருக்கு பண்றதுக்கு. யாரும் பண்றது இல்லை அவ்வளவுதான். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எனக்கு ஜாலியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாவும் பாசிட்டிவாவும் இருக்கு. இறை நம்பிக்கையை பத்தி சொன்னீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நேரத்துல நிறைய பேர், அதுவும் இந்த கோவிட் டைம்ல நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அவங்களே டீமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுவுமே இல்லை, வாழ்க்கையே எனக்கு ஒரு மாதிரி சோகம். எனக்கு வர மெசேஜஸ் எல்லாம் நான் சொல்றேன், வாழ்க்கையே சோகமா இருக்கு, போர் அடிக்குது, கடுப்பா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, வெறுப்பா இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க கிட்ட வந்து கேக்குறேன், நம்மளால வந்து மூணு வேளை நம்மளுக்கு சாப்பாடு இருக்கா? இருக்கு. வீட்டுல நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்களா? இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஹெல்தியா இருக்கோமா? இருக்கோம். அப்ப நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு தேவையே கிடையாது, ஸ்ட்ரெஸ் ஆகிறோன்ற அவசியமே கிடையாது. நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம இருக்காங்க, சாலையோரத்துல மூணு வேளை சாப்பாடு இல்லாம இருக்காங்க, அடுத்தது என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருக்காங்க. இப்ப உங்களுக்கு கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு வேலை ஒண்ணு இருக்கும் எல்லாருக்குமே, இந்த ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது என்னன்னே அது இல்லவே இல்லை. இன்னைக்கு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு கஷ்டப்படுறாங்க. அவங்க ஹாப்பியா இருக்காங்க ஆக்சுவலி. அவங்க வந்து ஓரளவுக்கு ஓகே இதுதான் வாழ்க்கை, நம்ம இப்படிதான் போறோம் அப்படி இருக்காங்க. அவங்க ரொம்ப தன்னை அவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கு. இன்னைக்கு வந்து இங்க உட்காரலாம் அங்க உட்காரலாம், இன்னைக்கு இது ஆதரவு அற்றவங்களை சொல்றேன்னா யாருமே கூட இல்லை அப்படின்னு. இப்ப உங்களுக்கு எல்லாமே இருக்கும்போது நீ பேசுங்க, நீங்களும் உங்க ஒய்ஃபும் பேசலாம், நீங்களும் உங்க பிள்ளையும் பேசலாம், நீங்க அம்மா அப்பா கூட பேசுங்க, நல்லா பேசுங்க, போன் பண்ணி பேசுங்க, வீடியோ கால் பண்ணி பேசுங்க, நல்ல படங்கள் பாருங்க, நல்ல ரொம்ப பாசிட்டிவான படங்கள் பாருங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு டிவியில பாருங்க, உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்குமா நிறைய பக்தி கதைகள் கேளுங்க, இந்த மாதிரி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பைபிள் படிக்கணுமா பைபிள் படிங்க, இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாத இருக்கிறவங்க வேற மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அதுவும் பாருங்க, எனக்கு குரான் படிக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பைபிள் படிச்சிருக்கேன் தெரியும், கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சதுனால தெரியும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப வந்து டிப்ரஸ் ஆகு. இப்ப வந்து எனக்கான ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்களேன், இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவன் அவன் கையை காலை உளுந்து பல ஆடிஷனுக்கு போய் ஏதோ ஒரு புண்ணியவன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நான் லண்டன்ல போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்பி வந்து மே 1 ரிலீஸ் ஆகும் நினைச்சா கொரோனா வந்து நிக்குது. அப்போ என்னோட ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாள் யார் இருப்பா அப்படி சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். இது நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா அந்த படம் தியேட்டருக்கு வரல, அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. கொரோனா என் லைஃப்லயே வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்டான படம். அப்போ யோசிச்சிங்க எனக்கு எவ்வளவு டிப்ரெஷனா இருக்கும் அப்படின்னு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாம் நன்மைக்குன்னு தான் நான் நினைப்பேன் எப்பவுமே, எல்லாம் நன்மைக்கு, இதுவும் கடந்து போகும். இது ரெண்டு மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து வாழ்க்கையை வந்து ஜாலியா வாழலாம். டிப்ரெஷன் அப்படின்றது நம்ம அம்மா அப்பா எல்லாம் என்னைக்காச்சும் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களா அவங்க கிட்ட? என்னைக்குன்னா
இல்ல இப்பதான் இந்த ஆங்ஸைட்டியா இருக்கு எனக்கு, இப்ப வந்து இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் மாதிரி வந்து இருக்கு. ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. அது ஒரு ஃபேஷன் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டிப்ரெஷன் எல்லாருக்குமே இருக்கும், ஷார்ட் டெம்பர் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, புக் படிங்க, சமைங்க, சமைச்சு சமைச்சு நீங்களே சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, புதுசா அதை ட்ரை பண்ணுங்க, ஜாலியா இருங்க. சூப்பர், முடிஞ்சிரும் இது, அவ்வளவுதான். ஜூன் ஜூன்ல எல்லாம் முடிஞ்சிரும், சீக்கிரமா முடிஞ்சிரும். எல்லாரும் வேக்சின் போடுங்க, போயிட்டு முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம ஜாலியா இருக்க போறோம். இது இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போயிடலாம். கண்டிப்பா. நீங்க நீங்களா இருக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயம் வந்து பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா, ஜெகமே தந்திரம், அதாவது தனுஷ் சாரோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஜெகமே தந்திரம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா எல்லாமே எனக்கு புதுசு. ஹாட் சார் ஒர்க் பண்ணதுல தனுஷ் சாரோட இவ்வளோ க்ளோஸா நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மாரியில வந்து ஒரு ஃப்ரேம்ல இருப்பேன் ஓரமா. இது இப்போ அவர் கூடவே இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வேற ஊரு லண்டன், நிறைய புது புது விஷயங்கள், பெரிய செட்டு, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னையே நான் ரீஜெனரேட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். எனக்கு வந்து புதுசா இருக்கும், வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜெகமே தந்திரம் எனக்கு கொடுத்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ண ஒரு ஃபீல். எப்பவுமே ஒரு படம் பண்ணி முடிச்சோம்னா படா ஒரு நல்ல படம் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஒவ்வொரு படத்துலயும் அந்த சந்தோஷம் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அது இந்த படத்துல எனக்கு ரொம்ப முழுமையா இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, கார்த்திக் சார் சொல், தனுஷ் சார், எல்லாருமே வந்து ரொம்ப வெரி கைண்ட் டு மீ. ரொம்ப ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் தம். ஆனா எத்தனை பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தெரியல, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நான் ரொம்ப ஹாப்பி. அங்க இருக்க ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் வந்து பேசி பழகுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரேஷ்மி பேடி அப்படின்னு சொல்லிட்டு நாளை இயக்குனருக்கு வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இவிபில. ஓகே. இவிபில இருக்கும்போது ஒரு கால் வருது, ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்றேன், ஒரு கால் வருது. என் ஃப்ரெண்டு தீபக் பர்மிஷன் வந்து கால் பண்ணி, மச்சான் அந்த மாதிரி ஆடிஷன் வந்து நடக்குது. எங்க நடக்குதுன்னா ஸ்டோன் பெஞ்சில் நடக்குது, நீ போய் பாரு. இல்லைன்னா நான் ஏற்கனவே பேட்டை போயிருக்கேன், இந்த மாதிரி நிறைய படங்கள் லைனா போயிருக்கேன்டா, எனக்கு கிடைச்சதே இல்லை. அதனால எனக்கு வந்து இது எனக்கு ஓப்பே இல்லைடா, எனக்கு எப்படிடா நான் போனா எடுத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லடா நீ சும்மா ட்ரை பண்ணி பாடுறா, ஏன்டா மிஸ் பண்ற, ட்ரை தானடா பாடுறா அப்படின்னா, சரி ரொம்ப இன்சிஸ்ட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி போறேன்டா போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கல்யாண்ட்டு ஸ்டோன் பெஞ்சில் ஒருத்தர் இருந்தார். நாங்கள் முன்னாடி வெப்சீரிஸ் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணும்போது அவர் தான் எங்களுக்கு வந்து செக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுப்பாரு. ஸோ அவர் ஓரளவுக்கு நல்லா தெரியும் எனக்கு. ஸோ அதனால் அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் ஏதாவது நடக்குதா, நான் வரலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஓகே ப்ரோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அசிஸ்டன்ட் வந்து பாலான்னு சொல்லிட்டு அவர் வந்து அசோசியேட்டு அவர் கால் பண்ணார். இது மாதிரி சரத் இது மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குது, வரீங்களா அப்படின்னாரு. ஓகே சார் அப்போ வரேன் அப்படின்னு. ஓரளவுக்கு தெரியும் அப்போ என்ன சார், கார்த்திக் சாருக்கும் தெரியும், ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் அவியல், அதுக்கப்புறம் பெஞ்ச் ஸ்டாக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இது பண்ணியிருக்கேன். அப்போவே வந்து பழக்கம், அந்த கண்ணீர் அஞ்சலி வந்து அதில் இருந்துச்சு, அதில் ரிலீஸ் பண்ணாங்க அவியல். ஸோ அந்த அந்தந்த டைம்லலாம் வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் சாரோட ஒர்க் பண்ணது இல்லை, கார்த்திக் சாரோட நான் வந்து ஒர்க் பண்ணதே இல்லை. அது என்னுடைய பயங்கரமான ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை, ரொம்ப ஆசை ஒரு படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னும் போதுதான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தெரிய வரும். ஃபர்ஸ்ட் தடவை ஆடிஷன் நடந்துச்சு, பாலா இருந்தார், பரத்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் சைலம் இருந்தார். ஸோ இந்த மூணு பேரும் வந்து ஹேண்டில் பண்ணி ஒரு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் டே அது பண்ண சொன்னாங்க. அப்புறம் இந்த செகண்ட் டே திருப்பியும் வந்து இவிபியில தான் ஷூட்டு. செகண்ட் டே வந்து நான் வந்து ஒரு 6:30 ஷூட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு கேபோ ஆட்டோவோ எடுத்துக்கிட்டு ஸ்டோன் பெஞ்ச் வந்துட்டு திருப்பியும் வந்து நான் இது பண்ண. தேர்ட் டேவும் வந்து கூப்பிட்டாங்க, வந்து என்னடா இது தீபக் அடிச்சுட்டே இருக்கேன், என்னடா ஓகே ஆயிடுச்சா, உங்களுக்கு ஓகே ஆச்சா, எனக்கு ஓகே பண்ணிட்டாங்கடா, என்ன ஓகே பண்ணிட்டாங்கடா அப்படின்னு, ஏய் தெரிலடா மூணாவது நாள் போறேன்டா என்னன்னே தெரிலடா எனக்கு அப்படின்னு. பேரலாம் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதே ரோலுக்கு.
ஸோ திருப்பியும் வந்து ஆடிஷன் கூப்பிட்டாங்க. நான் வந்து எசிட்டேட்டே பண்ணல, ஏன்னா வந்து எனக்கு என்னைக்குமே வந்து ஆடிஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு ஆஃபீஸ் போறதுக்கும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஏன்னா என் வீடு தாம்பரம், எப்பவுமே டெய்லியும் நான் வந்து அதுக்கு எசிட்டேட் பண்ணதே கிடையாது, நான் எப்படி இருந்தாலும் போயிடுவேன். ஸோ அதனால இந்த தடவையும் போனேன். எனக்கு என்னன்னா அது கிடைக்கும் கிடைக்கல அதெல்லாம் இல்லை, நம்மளோட பெஸ்ட்டு அது டெய்லி எத்தனை நாள் இருந்தாலும் நம்ம போயிட்டு நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் போய் கொடுத்தேன். நானும் என்னன்னா கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் டேவும் கூப்பிட்டாங்க. நாலு தடவை ஆடிஷன் கூப்பிடுறாங்க, என்னதான் ஒண்ணுமே புரியலையே. உண்மையே இருக்குடா நாலு தடவை கூப்பிடுறாங்க அப்படின்றானு எனக்கு தெரியல மச்சான். ஏன்னா அவன் தான் வந்து நம்மளுக்கு நம்ம கிட்ட கேட்டது அவன் தான் சொல்லுவான், தெரியலடா இது தெரியல, சரி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நான் போய் பாக்குறேன், சரி பரவாயில்ல நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு பாலா வந்தார். பாலா வந்து ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி என்ன பாலா என்ன லைனு, நான் இல்ல இல்லைங்க இருங்க லைன் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சாரு உங்களை கூப்பிடுறாரு உள்ள அப்படின்னு. சாரா சாரு கார்த்திக் சார் கூப்பிடுறாருங்க வாங்க அப்படின்னு. சார் கூப்பிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறோம். உள்ள போனேன், ஹலோ ஷரத் அப்படின்னு. சார் அவருங்க சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் உட்காருங்க அப்படின்னாரு. இவரும் பேசுறேன், பேசுறது இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஆடிஷன் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அப்ப சார் என்ன சார் நிஜமா வா ஓகே சூப்பர் சார். சரி ரெண்டு ரோல் இருக்கு, ஒரு ஒன்று வந்து 20 days ரோல், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரோல், இன்னொரு ரோல் வந்து ஒரு நல்ல ரோல் அப்படின்னு. சரி ஓகே சார், ரெண்டு ரோலுக்குமே நீங்க செட் ஆகுறீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு ரோல் இருக்கு, இந்த ரெண்டு ரோல்ல ஏதாவது ஒரு ரோல் இருக்கு அது போதண்டா அப்படின்ட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, ஒரு 20 days ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட எல்லாம் பேசிட்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் கால் பண்றாங்க, கால் பண்ணி சார் ஒரு 40 days வேணும் அப்படின்றாங்க. 40 days அங்க இருக்கிறதுனால 40 இல்லைங்க வேற ரோலுங்க, 40 days உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்படியா சரி ஓகே சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் சொன்னாரு, சார் நம்ம ஷூட்டிங் நீங்க ஒரு 3 months எல்லாம் ஃப்ரீயா வச்சிங்க, ஷூட்டிங் எங்க பண்றோம் தெரியுமா? தெரியல சார் எங்க சார், லண்டன் அப்படின்னு. லண்டன் லண்டன் ஓகே லண்டன் போயிருக்கீங்களா அப்படின்னு. என்ன அப்படியே லண்டன் அப்படியே போன மாதிரியே சொன்னீங்க இல்ல சார்? அது ஓகே எல்லாம் இது பண்ணீங்க எல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து போயிட்டோம். அது ஒரு பயங்கரமான மூமெண்ட். அன்னைக்கு வந்து வந்து இந்த பட்டாம்பூச்சி அதெல்லாம் கிடையாது, அன்னைக்கு வந்து ஏஞ்சல்ஸா அப்படியே பறந்தாங்க எனக்கு, ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஸோ அதனால எக்ஸைட்டட், ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் அபவுட் தி ஃபிலிம் அண்ட் இட்ஸ் கமிங் ஆன் June 18 நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. எல்லாரும் பார்த்துட்டு உங்களுடைய அந்த வியூவை வந்து நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்றத. ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவ்யூஸ். கண்டிப்பாண்ணா கண்டிப்பா நல்லா நல்லா வரும்ண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உங்கள்கிட்ட பேசினது, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் நடந்துக்கிற விஷயம், நீங்கள் பண்ணுறது, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பார்க்குற வியூவர்ஸுக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய அடுத்தடுத்து உங்களுடைய லைஃப்பில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணணும், நான் பார்த்து நான் இப்போ சப்போர்ட் பண்ணுவேன் எங்கள் அண்ணனுக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச். நான் ஏன் உங்களுடைய டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். எப்படி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த ஓரமா இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்களை வந்து சேரும்.